வணக்கம். நான் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒத்தக்கால் மண்டபம் ஓவிய ஆசிரியை. இப்போ ஒரு புதிர்வெட்டு கட்டம் அப்படிங்கிற இதுல கணித உபகரணங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து இந்த பிக்சரை வந்து எப்படி வரைஞ்சு அதுக்கு வந்து அந்த வடிவங்களை பிரித்து எப்படி காமிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு அளவுகளோட வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஜீரோலிருந்து 14 சென்டிமீட்டர் அளவெடுத்து நாலு பக்கமும் சம அளவில் இந்த 0 to 14 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு சதுர வடிவத்தை நம்ம வரைஞ்சுக்கணும். அதுக்கு இடையில வந்து 7 சென்டிமீட்டருக்கு சென்டர் புள்ளி கண்டுபிடிச்சு நாலு மூளைக்கும் 7 சென்டிமீட்டர் அளவில் சின்ன ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி இணைச்சிட்டு மற்ற வண்ணங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கறத இப்ப சொல்லி கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இது ஜீரோல இருந்து மொத்தமா 14 சென்டிமீட்டர், அதுல மைய புள்ளி வந்து 7 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்படி அதே மாதிரி இந்த அளவுல இருந்து இந்த கார்னர் வருது இல்லைங்களா, அதுல வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுல 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, இந்த 5 சென்டிமீட்டருக்கு ஜீரோல இருந்து இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர், அதே மாதிரி இங்கிருந்து 0 to 5 சென்டிமீட்டர் வச்சு கரெக்டா சென்டர் கண்டுபிடிச்சு இதனுடைய மையப்பகுதி இங்க 7 சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா, இதை இணைச்சோம்னா ஒரு சதுர வடிவம் நமக்கு கிடைக்கும். அந்த சதுர வடிவத்துல நம்ம வண்ணம் தீட்டி அதை வந்து ஒரு உருவமா நம்ம காமிக்கலாம். சரிங்களா, இப்ப பாருங்க, இந்த சதுர வடிவத்தை வந்து நம்ம 7 கட்டங்களா பிரிச்சிருக்கிறோம். 1, 2, 3, 4, 5 சரிங்களா, இத ஒவ்வொன்னையும் பிரிச்சு இந்த வடிவங்களை எப்படி வரையலாம் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, இதே சென்டர் புள்ளி 7 சென்டிமீட்டர், இது 0 to மொத்தம் லென்த் 14, 14 பாதி 7 சென்டிமீட்டர். இப்ப 7 சென்டிமீட்டருக்கு ஒரு மைய புள்ளி கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி இங்கிருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் 7 சென்டிமீட்டர் தான். சரிங்களா, இப்ப இதை ரெண்டையும் இணைச்சோம்னா ஒரு முக்கோண வடிவம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு தனி வண்ணம் தீட்டி இப்ப காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த சேப்பை வந்து நான் ஃபுல்லா வரைஞ்சிட்டேன், முழுவதும் வரைஞ்சு முடிச்சிட்டேன். அதனுடைய அளவுகளும் உங்களுக்கு எப்படி வரையணும் அப்படிங்கறதையும் அந்த ஸ்கெட்சில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வண்ணங்கள் வந்து நீங்க உங்க விருப்பப்பட்ட மாதிரி கலர்களை வந்து வண்ணம் தீட்டிக்கலாம். சரிங்களா,